சுத்த சன்மார்க்க வேண்டுகோளுக்கு விளக்கம் சொல்லும் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அத்தா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருள் பெரும் ஜோதி பெற்றே அகங்களித்தல் வேண்டும். அகம் அகம்னா மனசு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நான் உன் திருவருளால் ஒருவன் ஜோதியை காட்டுவான். ஜோதியை கண்டவன் தான் இந்த ஒரு ஜோதியை காட்ட முடியும். ஜோதி ஆசான் ராமலிங்க சாமி இருக்கார். அவர் உடம்புக்குள்ளே ஜோதியை கண்டவர். தன்னுள்ளே ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவர். அவர் ஆசி இல்லாமல் நாம் ஜோதியை காண முடியாது. அருள் பெரும் ஜோதியை பற்றி அகங்களித்தல் வேண்டும். நான் அந்த ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்றார். இது அவருடைய வேண்டுகோள். செத்தாரை மீட்டு மிங்கி எழுப்பிவிடல் முன்னமே சொல்லியிருக்கிறோம். செத்தவன் சொன்னால் செத்தவனை எழுப்பிவிட அவசியம் இல்லை. அது எவன் உண்மை பொருள் தெரியாதவனோ அவனை எழுப்பிவிட வேண்டும்னார். செத்தாரை மீட்டு மிங்கி எழுப்பிவிடல் வேண்டும். திருச்சபைக்கு அடிமைகளை செய்வித்தல் வேண்டும். அவனை மீண்டும் அவனுக்கு அறியாமல் உள்ளவனை தெளிவுபடுத்தி ஒரு திருவடிக்கு அடிமைகளாக்க உன் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிமையாக்கி தர வேண்டும் சொல்ல திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்து வைத்தல் வேண்டும். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராய் உலகில் நடத்தல் வேண்டும். ஒத்தார் என்னை சேர்ந்தவர்கள் எதிர்க்காகவும் இருக்கலாம். அத்தானே இங்கே ஒத்துன்னு வரணும். என்னை போன்றவர்கள் என்னை போன்றவர் தான் சரி அது என்னை விட மேல்நிலையில் உள்ளவராக தான் சரி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் கல்வி இல்லாதவன் பாவிகள் அறிவில்லாதவன் தாழ்ந்தாரும் எவரும் மற்ற யாராயிருந்தாலும் சரி என்னை போன்றவர்கள் என்னை விட மேலான மக்கள் அல்லது காலத்து தாழ்ந்தவர்கள் அதாவது எந்த அறிவும் இல்லாத மக்கள் தாழ்ந்தாரும் எவரும் யாராக இருந்தாலும் ஒருமை உலராகி உலகில் நடத்திடல் வேண்டும். ஒற்றுமைனா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும். அவர் வேண்டுகோள். உலக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பெரிய மனுஷன் அல்லவா. ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி பூசல் இருக்கக்கூடாது. மத பூசல் இருக்கக்கூடாது. பகைமை இல்லாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பெரிய மனிதனுடைய வேண்டுகோள். நாம் வேண்டுகோள் அவன் அழிய வேண்டும் இவன் அழிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இப்போ சில இந்த முன்னே சொல்லியிருக்கான். ஒரு சில கோயிலில் வந்து கோழியை வேலில் கொத்திருப்பான். என்ன அவர் போய் பார்த்துருக்கேன் நான். என்னன்னா ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் நகை காணா போச்சு அவன் அப்படி செய்துட்டான் இப்படி செய்யட்டான் அவள் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கோழி வச்சுருப்பான். அது பாவம். அது இவர் வேண்டுகோள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருமை உலராய் உலகில் நடத்தினர்கள் எல்லோரும் ஒற்றுமை இருந்து உலக நடையில் உலகத்தில் வாழ வேண்டும் சொல்லுகிறார். எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்த ஆயும் ஒன்றாக இனிதொருள் வேண்டுவனேனர். எத்தாலும்னா எப்பொழுதும். இங்கே அத்தா என்று வருவதனால இங்கே எத்தாலும் வருது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.